நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி, சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. யோசுவா டிவி நேயர்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மகிமையின் நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் தாமே இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. விசேஷமாக இந்த யோசுவா டிவி ஊழியர்கள் அனைவரும் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட நாங்கள் என்றென்று ஜெபிக்கிறோம். பார்க்கிற அனைவரும் நீங்களும் ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்று தேவனுக்கு மகிமையாக, தேவனுக்கு மகிமையான சாட்சியாக வாழ வேண்டும் என்பதே எங்களுடைய ஆசை. இந்த வார்த்தைகளின் மூலமாக நீங்கள் தொடப்பட்டு ஆண்டவரை மகிமைப்படுத்த, ஆண்டவர் நாமத்தை நீங்கள் உயர்த்திட நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவன் நாமே உங்களை ஆசீர்வதிப்பதாக. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுது கூட இந்த நேரத்திலே தேவாலயத்திற்கு செல்வதை பற்றி நான் சில வார்த்தைகள் உங்களோடு கூட பேசலாம் என்று நினைக்கிறேன். எல்லோரும் தேவாலயத்திற்கு, சிலர் கடமைக்காக செல்வார்கள், சிலர் பெற்றோருடைய இல்லை மனைவியினுடைய தொந்தரவு தாங்க முடியாமல் செல்வார்கள். மனமகிழ்ச்சியோடு கூட ஆலயத்துக்கு செல்ல வேண்டும் என்பதை தான் நாம் வேதாகமத்தில் பார்க்கிறோம். சங்கீதம் 122 முதலாம் வசனத்தை பார்க்கும் பொழுது, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாக இருந்தேன். கர்த்தருடைய ஆலயம் போவோன்னு சொல்லி கூப்பிடும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எங்கள் ஸ்கூலில் படிக்கிற ஒரு இந்து குடும்பத்தை சார்ந்த ஒரு பொண்ணு, அவள் வீட்டில் ஆலயத்துக்கு போகணுங்க வாஞ்ச, ஆனால் அவங்க பெற்றோர் அனுமதிக்கலை. பக்கத்து வீட்டில் உள்ள பெற்றோர் வந்து, ஏம்மா நேற்றே நீங்கள் ஆலயத்துக்கு போகும்போது என்னை கூட்டிகிட்டு போவீங்களான்னு உங்கள் மகள் சொன்னான், அனுப்பிவிம்மா ஆலயத்துக்கு போகிறதுனால வேறு ஒன்றும் இல்லை, சந்தோஷமாக அவன் வீட்டுக்கு திரும்பி வருவான்னு சொல்லி அவங்க கூட கூப்பிட்டு அவளை ஆலயத்துக்கு அழைத்து சொல்லி சொன்னாங்கன்னு சொல்லி நான் கேள்விப்படும்போது எவ்வளோ மனமகிழ்ச்சியோடு கூட அந்த பெண் ஆலயத்திற்கு போக வேண்டும் என்று வாஞ்சியாக இருந்தாள். ஆலயத்திற்கு எவ்வளோ மனமகிழ்ச்சியோடு கூட சென்றாள் என்று நான் கேள்விப்பட்டு மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தேன். ஆண்டவர் ஆலயத்தை பற்றி நாம் பார்க்கும் பொழுது ஆலயத்திலே நமக்கு என்ன கிடைக்கிறது? முதலாவது ஆலயம் என்றால் என்ன? உங்களுக்கெல்லாம் சொன்னால் தேவனை தரிசிக்கிற தலம் என்று ஒரே வார்த்தையில் முடிச்சுருவாங்க. இல்லை தேவனிடத்தில் போய் நம்ம விண்ணப்பம் பண்ணுகிற ஒரு இடம்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் வேதாகமத்தை பார்க்கும் பொழுது தேவனுடைய ஆலயம் வந்து தேவனுடைய வீடு. தேவாலயம் என்பது தேவனுடைய வீடு. நமக்கெல்லாம் பூமியில் வீடுகள் இருக்குது, நம்ம குடியிருக்கிறோம், ஆனால் தேவன் வாசம் பண்ணுகிற இடம்தான் தேவாலயம். ஆனால் நன்மைகளால் நம்மை சுதந்திருக்கிற இடம்தான் தேவாலயம். பல நன்மைகளை தேவாலயத்தில் நாம் பெற்றுக்கொள்ளலாம். ஆண்டவர் மகிமைப்படும்படியாக அந்த இடத்துல அவர் வாசம் பண்ணுகிற ஒரு இடம்தான் தேவாலயம். அந்த காலத்திலே பெரியவங்களாம் சொல்லுவாங்க, கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆலயம் தொழுவது சாலமும் நன்றுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா பெரியவங்க அந்த காலத்திலே கோயில் எந்த சின்ன கிராமமாக இருந்தாலும் இந்த கோயில்களை கட்டி அவங்க வழிபாடு நடத்தினாங்கன்னு நாம் பார்க்குறோம். ஆனால் நம்முடைய ஆண்டவர் உயிரோடு இருக்கிற என்றென்று வாக்குமாறாத தேவன் நம்முடைய ஆலயமாகிய வீட்டில் வாசம் பண்ணுகிறான்னு நம்ம பார்க்குறோம். ஆனால் தேவாலயம் வந்து ஆண்டவரே சொல்கிறாரு, தேவாலயம் என்பது எல்லாருக்கும் நம்மலாம் கேள்விப்பட்டிருவோம். ஆனால் ஆண்டவருடைய வாயினாலே சொல்கிற வார்த்தையை நாம் பார்க்கும் பொழுது மார்க் எழுதின சுவிசேஷம் 11:17 இப்படியாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது, என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜப வீடு. எல்லா உலகத்தில் உள்ள சகல ஜனங்களுக்கும், அதில் பாகுபாடே கிடையாது, எல்லா ஜனங்களுக்கும் ஜப வீடு என்று ஆண்டவர் சொல்கிறார். ஏன்னு கேட்டால் ஆண்டவர் வந்து எந்த வித்தியாசமும் பார்க்கக்கூடியவர் கிடையாது. பணக்காரன் ஏழை என்றோ, வசதி படைத்தவங்கள் ஆண்டவரைய வசதி இல்லாதவர்கள் என்றோ, இல்லை ஜாதி மத அடிப்படையில் ஏதோ எந்த வித்தியாசம் பார்க்காமல் எல்லாருக்கும் ஒரே விதத்திலே, தரித்திரருக்கும் ஆண்ட கஷ்டப்படுகிறவர்கள் எல்லாரையும் ஒரே வகையிலே நேசிக்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் மட்டும்தான். ஆனால் நம்ம பார்க்கும்போது ஆண்டவரை மட்டும்தான் நம்ம அப்பா பிதாவேன்னு கூட முடியும்.
ஆலயத்தில் நம்ம போகும்போது தேவனுடைய வீடு, அவருடைய வீடு நம்ம பார்க்குறோம். தேவாலயம் என்பது தேவனுடைய வீடுன்னு பார்க்குறோம். அந்த வீட்டில் நமக்கு என்ன நன்மை கிடைக்கிறது? தேவாலயத்துக்கு போகும்போது அங்கே நம்ம சகோதர சகோதரிகளை பார்க்குறோம். அப்பா பிதாவேன்னு கூப்பிடக்கூடிய பாக்கியத்தை கொடுத்த அந்த இடத்துல நம்ம மன மகிழ்ச்சியோடு கூட பலரை சந்திக்கிறோம். நம்ம ஜபம் பண்ணும்போது கூட ஆண்டவர் நம்மகிட்ட சொல்லி கொடுத்த ஜபம் என்னன்னு கேட்டால், பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. ஏன்னா நம்முடைய பிதா ஆண்டவர் என்பதே அவர் அழகாக நாம் எல்லாரும் குறிப்பிடும்படியாக அந்த ஜபத்தை நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார். நம்ம அப்படிங்கும்போது ஆலயத்துக்கு போய் ஆண்டவரத்தில் விண்ணப்பம் பண்ணும்போது ஆண்டவர் நிச்சயமாக நம்ம ஜபத்தை கேட்கிறவராக இருக்கிறார். ஏன்னா ஆண்டவர் தங்கியிருக்கிற, ஆண்டவர் வாசம் பண்ணுகிற இடம் ஆலயம் என்பதை நாம் பார்க்குறோம். ஏன்னா சங்கீதம் 84:4 உங்களுடைய வீட்டில் வாசமாக இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்து கொண்டிருப்பார்கள்னு சொல்லி சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறான். எப்பொழுதும் துதித்து கொண்டிருக்கிறவருடைய இடம் தேவாலயம். ஏன்னா பழைய ஏற்பாட்டு காலத்தில் நம்ம பார்த்தோம்னா 2:6:20 உம்முடைய அடியேன் இவ்விடத்திலே செய்யும் விண்ணப்பத்தை கேட்க, என் நாம விளங்கும் என்று நீ சொன்ன ஸ்தலமாகி இந்த ஆலயத்தின் மேல் உங்களுடைய கண்கள் இரவும் பகலும் திறந்திருப்பதாக. இரவும் பகலும் ஆலயத்தில் ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். என்ன நடக்கிறது, யார் வாராய், என்ன கேட்குறாங்க. ஏன்னா நம்ம வீட்டில், சொந்தமான வீட்டில் நம்ம இருந்து நம்மளுடைய கஷ்ட நஷ்டங்களை சொல்கிற மாதிரி தேவனுடைய வீடாகி ஆலயத்தில் போய் நம்ம கண்ணீர் மல்க நம்முடைய கஷ்டங்களை கவலைகளை நம்ம சொல்லலாம். ஏன்னு கேட்டால் 1 Samuel 1:10 பார்க்கும்போது, அன்னால் மனங்கசந்து அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். கர்த்தருடைய சந்நிதியில் அவள் இருதயத்தை ஊற்றி விட்டேன் என்று சொல்கிறான். இருதயத்தில் உள்ள பாரத்தை எல்லாம் ஆண்டவருடைய ஆலயத்தில் அவருடைய சந்நிதியில் நான் ஊற்றிட்டேன்னு சொல்கிறான். நாம் நம்முடைய மனபாரங்களை, நம்முடைய கஷ்டங்களை, நம்முடைய கவலைகள் எல்லாம் நம்முடைய கர்த்தராகிய ஆண்டவரிடத்தில், அப்பா பிதாவே என்னுடைய நிலைமையை பாருங்கப்பா, நீங்கள் தான்ப்பா என்னை வழி நடத்தணும்னு சொல்லக்கூடிய ஒரு மகிமையான இடம் ஆலயம். ஏன்னா ஆலயத்துக்கு செல்வதை சிலர் பரிகசிப்பாங்க. பாரு கோயிலுக்கு போகிறான், இவன் என்னத்தை இது பண்ணிட்டான், இவன் இங்கே ஆலயத்துக்கு போய் என்ன நன்மையை கண்டுட்டான்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன்னா உண்மையிலே ஆலயத்துக்கு போய் நன்மையை பெற்றவர்கள் நிச்சயமாக ஆலயத்தினுடைய பெயருள்ள வாஞ்சி ஆலயத்திற்கு மனமகிழ்ச்சியோடு கூட செல்கிற ஒரு எண்ணம் நிச்சயமாக ஒவ்வொருவருக்கும் இருக்கும். ஏன்னா 2:7:3 பார்த்தோமானால், அக்னி இறங்குகிறதையும் கர்த்தருடைய மகிமை ஆலயத்தின் மேல் தங்குகிறதையும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் கண்டபோது தரையிலே முகங்குப்புற குனிந்து பணிந்து, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி அவரை துதித்தார்கள் பார்க்கிறோம். கர்த்தருடைய மகிமை அக்னி ஆலயத்தின் மேல் இறங்குகிறது, அங்கே தங்கியிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு ஆலயத்தின் மேலே நம்ம எவ்வளோ சந்தோஷமாக சொல்லணும். நான் இந்த ஆலயத்தை பற்றி சொல்லும் பொழுது உங்களிடத்தில் ஒரே ஒரு சம்பவத்தை நான் சொல்ல ஆசைப்படுறேன். ஏன்னா எங்களுடைய வீட்டில், ஏன்னா ஜீசஸ் லவ்ஸ் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளி வளாக காமௌண்டுக்குள்ளே எங்களுடைய வீடு இருக்கிற, நாங்கள் அங்கே தங்கியிருக்கிறோம். 2010 எங்கள் வீட்டில் ஒரு சம்பவம் நடந்தது. ஏன்னா பிள்ளைகளெல்லாம் கொடைக்கானலுக்கு ஒரு நாள் டூருன்னு சொல்லி கூட்டிகிட்டு போனோம். அந்த கூட்டிகிட்டு போகிற அன்றைக்கி நாங்கள் 11:30 நைட்டு கிளம்புறோம். எங்களுடைய சபையின் உபதேசியார் பொன்னரசு ஆசிரியர் வந்து 11:30 எங்களெல்லாம் ஜெபம் பண்ணி எங்களுடைய வாகனத்தை அனுப்பி வைக்கிறார். சந்தோஷமாக நாங்கள் 2 வாகனத்திலே, பள்ளி வாகனத்தில் பிள்ளைகளை அழைத்து கொண்டு செல்கிறோம். மறுநாள் காலையிலே நாங்கள் கொடைக்கானலே முதலாக என்ட்ரன்ஸ்லேயே டம் டம்ங்கிற பாறையில் இறங்கி பிள்ளைகளெல்லாம் கொண்டாந்து அதில் விட்டு பிள்ளைகளோடு கூட மன மகிழ்ச்சியாக இருக்கும்போது எனக்கு ஒரு ஃபோன் வருது. எடுத்து பார்த்தா பொன்னரசு ஆசிரியர் போட்டிருக்கிறார். எடுத்து எனக்கு அவர் மச்சினர் வேணும், என்ன மாப்பிள்ள சொல்லுனேன், எல்லாம் விசாரிச்சு எங்கே இருக்கிறீங்க, எப்படி போனீங்க, பயணம் எப்படி இருந்து எல்லாம் கேட்டுட்டு கடைசியாக ஒரு வார்த்தை சொன்னார், நடக்கக்கூடாத ஒரு சம்பவம் நடந்துட்டுன்னு. நாம்போம் எதே வச்சியா சர்வசாதாரணமாக நம்ம மனசை நினைப்போம், ஏதோ நம்ம ஊரில் ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி வாஞ்சியா என்னன்னு கேட்டேன். அவர் சொன்ன வார்த்தைகள் என்னை சற்று மனங்கலக்க வைத்தது மட்டுமல்லாமல் என்னை அப்படியே அழும்படியான சூழ்நிலை கொண்டு விட்டேன். உங்கள் வீட்டில் கதவு திறந்து கிடக்கு, துணிகளெல்லாம் கண்ட எல்லா இடத்துலையும் உதறி போட்ட மாதிரி இருக்குது, அதை உங்களை உடைக்கப்பட்டதாக எல்லாம் திறந்து சொன்ன உடனே நான் வீட்டுக்குள்ளே போகலை, வெளியிலேருந்து பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுறாப்புல எனக்கு கொஞ்ச நேரம் மனசு தாங்கலை. ஆனாலும் கூட நான் எப்பொழுதும் என்னுடைய கஷ்டங்களை, என்னுடைய கவலைகளெல்லாம் ஒரு ஜப வீட்டில் பகிர்ந்து கொள்வேன், அந்த ஜப வீட்டுக்கு ஃபோன் பண்ணுறேங்கிறது. ஏன்னா நான் பிறப்படுறதுக்கு முந்தி அந்த ஜப வீட்டில் போய் ஜபம் பண்ணிவிட்டு பிள்ளைகள்லாம் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லி சொன்னேன். அவங்க சொன்னாங்க, ஆண்டவர் பயணங்கள்லாம் வாய்க்கச்சி வர மன மகிழ்ச்சியோடு கூட கூட்டிகிட்டு போயிட்டு வாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அந்த சந்தோஷத்தில் நான் கூட்டிகிட்டு போகிறேன், பயணங்கள்லாம் நல்லா இருந்துச்சு.
இந்த செய்தியை கேட்ட உடனே எனக்கு சற்று நிலைகுலைந்து போனேன். அப்போ அந்த பாஸ்டர் சொன்னாங்க, ஐயா 11:30 மேலே உங்கள்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. நான் உடனே அந்த இடத்துலேருந்து ஒரு வாகனத்தில் நானும் எனது மகனும் வத்தலக்குண்டுக்கு வந்து வத்தலக்குண்டுலேருந்து பஸ்ஸில் மதுரையை நோக்கி பயணிக்கிறோம். மதுரைக்கு கரெக்டாக காலையில் ஒரு 11:30 வந்து சேர்ந்தோம். எதுவும் சாப்பிடலை. என்னுடைய மகனத்தில் சாப்பிடுதியாப்பான்னு கேட்டேன். இல்லைப்பா எனக்கு ஒன்றும் வேண்டாம், வாட்டர் பாட்டில் மட்டும் வாங்க, கொஞ்சம் தண்ணி குடிச்சிக்கிட்டோம்னு சொன்னாலும் வாட்டர் பாட்டில் வாங்கி ரெண்டு பேரும் தண்ணி குடித்து முடிக்கவும் சொல்லுவான். எப்பா 11:30 ஆகிட்டு, நீங்கள் அந்த பாஸ்டர்களுக்கு ஃபோன் பண்ணுங்களேன். சரின்னு நான் ஃபோன் போட்டேன். தேவனுடைய நாம மகிமைப்படும்படியாக எடுத்த உடனே அந்த ஐயா சொல்லுவாங்க, ஐயா உங்களுடைய பொருட்களெல்லாம் திரும்ப தருவேன்னு ஆண்டவர் சொல்லிட்டார். ஏன்னா உங்கள் வீட்டுக்குள்ளே வந்தது 3 பேர், அதில் பொறுத்த உங்களுக்கு நல்ல அறிமுகமானவன்னு சொல்லி சொல்கிறாரு. அதனால் கவலையே படாதங்க, நிச்சயமாக ஆண்டவர் எல்லா பொருளையும் திரும்ப தருவேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னால் எனக்கு ரொம்ப மன மகிழ்ச்சி. உடனே என் மனைவிக்கு ஃபோன் பண்ணியம்மா இந்த மாதிரி சொல்லிட்டாங்க, பிள்ளைகளை நீ சந்தோஷமாக கூட்டிகிட்டு போயிட்டு வா, நீனும் ஜெபம் பண்ணு, ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வான்னு சொல்லி. அதே மாதிரி பிள்ளைகளை கூட்டிகிட்டு போயிட்டு வந்த உடனே நாங்கள் ரெண்டு பேரும் நானும் என் பையனும் வீட்டுக்கு திரும்பி வரோம். 2:30 எங்களுடைய பள்ளி வளாகத்துக்குள்ளே நுழையிறோம். இங்கே சேரில் சொன்ன டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ கான்ஸ்டபிள் எல்லோரும் இருக்கிறாங்க. நான் வந்த உடனே சார் வந்தாச்சு வந்தாச்சுனாங்க. நான் வணக்கம் போட்டு சொன்னேன், என்ன சார் நீங்கள் இப்படி பண்ணிட்டு போயிருக்கீங்கன்னு சொல்லி நான் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சி அவங்க சொன்னாங்க, வீட்டுக்குள்ளே போய் பாருங்கள், ஏதாவது உங்களுக்கு சம்மந்தமில்லாத பொருட்கள் இருந்தால் எடுத்து எங்கள்கிட்ட கொடுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் எந்த ஒரு பொருளும் இல்லை. வீட்டுக்குள்ளே நுழைந்த உடனே அங்கே கிடக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் பார்த்த உடனே நான் மிகுந்த வன வேதனைப்பட்டேன். ஏன்னா வீட்டில் இருந்த ஒரு பென் டிரைவில் இருந்து எல்லா பொருட்களையுமே எடுத்து போயிருக்கான். ஒரு பொருள் கூட பார்க்கக்கூடிய அளவில் துணிகளையும் ஒவ்வொரு துணியாக சேலை ஷர்ட்டு பேண்ட்டு எவ்வளோத்தையும் உதறி 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 பார்த்து எடுத்துருக்கிறான். அதனால் எல்லா பொருளையும் கொண்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு மனசில் ஒரே ஒரு எண்ணம் மட்டும், சரி ஆண்டவர் நிச்சயம் தருவாருங்கிற ஒரு நம்பிக்கையில் வந்து நான் பிட்டிஷன் எழுதி கொடுத்தேன். எஃப்ஐஆர் போட்டாங்க. இந்த சம்பவம் நடந்தது சனிக்கிழமை காலையில். வெள்ளிக்கிழமை நைட்டு போனோம், சனிக்கிழமை மத்தியானம் 3 மணிக்கு நான் எழுதி கொடுக்குறேன் பிட்டிஷன். அவங்க வாங்கிட்டு போகிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை குடும்பமாக நாங்கள் போய் எங்களுடைய கைரேகைகளெல்லாம் கொடுக்குறோம். ஏன்னா அவங்க பிஞ்சட்டை எடுத்துருக்கிறோன்னு சொல்லி சொன்னாங்கன்னு கொடுக்குறோம். ஏன்னா அதே சமயத்தில் எங்கள் சபையில் குருவானவராக இருந்த ராஜசேகர் ஐயா அவர்கள் வெள்ளிக்கிழமை பௌர்ணமி பிரசங்கம்னு சொல்லி சுற்றியில் உள்ள கிராமங்களுக்கு சுவிசேஷ ஊழியம் செல்லணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதில் என்னையும் ஒரு பொறுப்பாளராக வச்சுருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் நான் எப்படி மனமகிழ்ச்சியோடு கூட போக முடியும்? நான் அதை தான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், அப்பா முதல் முதல்ல எங்களுடைய ஆலயத்தில் ஒரு சுவிசேஷ ஊழியம்னு வச்சுருக்கிறாங்க. அந்த ஊழியத்துக்கு என்னை கூப்பிட்டுருக்கிறாங்க, என்னை ஒரு பொறுப்பாக கொடுத்துருக்குறாங்க. நான் இப்படி ஒரு சம்பவத்துக்கு இடத்துல எப்படி மனமகிழ்ச்சியோடு கூட போவேன்? நீர் எனக்கு திருடன் கிடைக்கப்பட்டு பொருட்களெல்லாம் கிடைச்சி மனமகிழ்ச்சியோடு கூட நான் அந்த இடத்துல கலந்துக்கணும். உங்களுடைய நாமத்தை சாட்சியாக மகிமையை அறிவிக்கணும்னு சொல்லி கண்ணீரோடு கூட ஆண்ட இடத்துல வேண்டுகிறேன். சனிக்கிழமை நள்ளிரவு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை என் மனைவி என் மகள் எல்லோரும் வந்துட்டாங்க. நாங்கள் 4 பேரும் கையை பிடிச்சி ஆண்டவற்றை ஒரு 10 நிமிஷம் கதறி ஜெபித்தோம். ஜெபிச்சுட்டு அதுலேருந்து அடிக்கடி நேரம் கிடைக்க நேரம்லாம் ஆண்டவற்றை பேசுவோம் ஜெபிப்போம். இதே இதுலேயே இருந்தோம். செவ்வாய்க்கிழமை காலையில் அதே ப்ரேயர் ஹவுஸுக்கு நான் போகிறேன். என்ன கேட்டால் அங்கே செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையும் ஆராதனை நடக்கும், போகிறேன். போய் நான் ஜெபம் பண்ண இருக்கும்போது அவங்க என் தலையில் கையை வச்சுட்டு சொன்ன வாசகம், எல்லா பொருட்களும் திரும்ப கிடைச்சிரும், நான் அவனுடைய விசுவாசத்தை சோதித்தேன், நீ சற்றும் விலகலை, அதனால் அவனுடைய பொருட்கள்லாம் திரும்ப தந்துடுவோன்ட்டு. அதே மாதிரி புதன்கிழமை திருடன் பிடிக்கப்பட்டு விட்டான், பொருட்களெல்லாம் கிடைக்கப்பட்டு விட்டது என்று டிஎஸ்பி ஆஃபீஸிலிருந்து தகவல் வந்து நான் பார்க்க போகிறேன். எனக்கு பெரிய ஆச்சரியம். இல்லை, உங்கள்கிட்ட சொல்ல வேண்டிய ஒரு காரியம் என்னென்னு கேட்டால், திங்கக்கிழமை அதிகாலையில் நானும் என் மனைவியும் ஆலயத்திற்கு சென்று விட்டு வருகிறோம். உங்களுக்கெல்லாம் தெரியும் கிராமத்து புறத்தில் வீட்டு முன்னால் முத்தம் துடிப்பாங்க. அப்படி முத்தம் துடிச்சிட்டு இருக்கும்போது ஒரு பெண் வந்து சொல்கிறா, காலையில் எழும்பி புருஷனும் மண்டாட்டியுமா ஓடி போய் கோயிலில் கும்பிட்டாங்க, பாரு அவங்க வீட்டிலே திருட்டு போயிட்டு, அவங்க தெய்வத்தால் காப்பாற்ற முடியலை, இந்த என்ன எதுக்கு போய் இப்படியா கோயிலில் போய் கும்பிடணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ரெண்டு பேரும் என் காதில் விழுந்துச்சு. நாங்கள் சரி ஆண்டவர் நாம மகிமைப்படுவதான்னு சொல்லி சந்தோஷமாக பேசிட்டு எசப்பா சோஸ்தரமாப்பான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். அதே சமயத்தில் புதன்கிழமை எங்களுடைய பொருட்களெல்லாம் கிடைக்கப்பட்ட உடனே வியாழக்கிழமை காலையிலேயே எங்களுடைய தேவாலயத்துக்கு போயிட்டு திரும்பி வரோம். அதே முத்தம் தெளித்த அந்த அம்மா எங்கள் முன்னால் வந்து நின்றுட்டு, இங்கே கும்பிடுற தெய்வம் தான் உண்மையான தெய்வம், நான் திருமணமாகி இந்த ஊருக்கு வந்து 35 வருஷங்கள் முடிஞ்சிட்டு எங்கள் வீட்லேயும் திருடு போயிருக்கு, நிறைய இந்த கிராமத்துக்குள்ளே திருடு போயிருக்கு, ஒரு பொருளும் திரும்ப கிடைக்கல, திருடன் யாருனே கண்டுபிடிக்கலை. ஆனால் திருடு போய் ஒரு வாரத்துக்குள்ளே திருடனும் பிடிபட்டு உங்களுடைய பொருளெல்லாம் திரும்ப கிடச்சிட்டுங்கும்போது உண்மையிலேயே நீங்கள் கும்பிட்ற தெய்வம் தான் உண்மையான தெய்வம், நான் கூட இனிமேல் உங்கள் ஆலயத்துக்கு வந்துடலாம்னு நினைக்கேன்னு சொல்லி சொன்னாங்க. அப்படிப்பட்ட ஒரு மகிமையான காரியத்தை
நம்முடைய ஆண்டவர் தருகிற இடம் வந்து தேவாலயம். தேவாலயத்துக்கு போகும்போது அவருடைய கண்கள் நம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற இடம் தேவாலயம். நம்முடைய கதறலை கேட்கிற இடம் தேவாலயம். ஏன்னு கேட்டால் நன்மைகளால் நம்மை சுதந்திருக்கிற இடம் தேவாலயம். அப்படிப்பட்ட ஒரு தேவாலயத்தை நாம் எல்லாம் எவ்வளோ வாஞ்சியோடு கூட எவ்வளோ மனமகிழ்ச்சியோடு கூட சென்று அந்த ஆலயத்தில் நாம் கலந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு வரைக்கும் நானும் என் மனைவியும் காலை ஆராதனைக்கு தவறுவதே கிடையாது. ஒரு நாள் நாங்கள் போகவில்லை என்றாலும் கூட எங்களுடைய குருவானவர் ஏன் வரல, இங்கே வராமல் இருக்க மாட்டிங்களேம்பாங்க. ஆனால் உலக பிரகாரமாக வெளியூருக்கு எங்கேயும் போயிட்டோம்னா காலை ஆற நாங்கள் ராத்திரி 2 மணிக்கு இல்லை 3 மணி வந்து படுத்தாலும் கூட அந்த 4:30 சர்ச்சுக்கு போயிடுவோம். இதுவரைக்கும் அப்படி தான் ஆண்டவரை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். தேவனோடு கூட முகமுகமாய் பேசி கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆலயத்தில் காணிக்கின்றதுக்கு சண்டை, வேதபாடம் வாசிக்கல அவன் எப்படி வாசிக்க விட்டீங்க அப்படின்னு சண்டை. ஆனால் ஆண்டவரை எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறான் மனமகிழ்ச்சியோடு கூட. சகோதரராக அப்பாவினுடைய ஆலயத்தில் நான் மிகுந்த பணிவோடு கூட அவரை ஆராதிக்கணும். ஆனால் கூட ஒரு பக்தன் பாடியிருக்கிறான், அந்த பாடலுடைய ஒரு ஸ்டான்ஸாக மட்டும் பாடுகிறேன். ஆலயம் செல்லுவதே மன மகிழ்ச்சியை தந்திடுமே, உம் சபையுடனே உம்மை தொழுதிடவே கிருபையும் கிடைத்திட்டதே, உம் சபையுடனே உம்மை தொழுதிடவே கிருபையும் கிடைத்திட்டதே. ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே, துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே, ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே, துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. ஆலயத்துக்கு நீங்கள் எல்லாரும் மனமகிழ்ச்சியோடு கூட செல்லணும். ஆண்டவர் வாசம் பண்ணுகிற அந்த இடத்துல உங்களுடைய கவலைகள் கண்ணீர்கள் கஷ்டங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் அப்பா பிதாவேன்னு சொல்லி சொல்லலாம். ஏன்னா நம்ம வேதாகமத்தில் பார்க்கும் பொழுது ஆலயத்தை வந்து ஆண்டவர் வாசம் பண்ணுகிற இடம், அவர் வந்து அவர் வாயினாலே சொல்கிறார் என்னுடைய வீடு ஜெப வீடு. எல்லாருக்கும் உள்ள ஒரு ஜெப வீடு ஆலயம். அந்த ஆலயங்களில் ஆலயத்தில் நம்ம சொல்லி அப்பா பிதாவேன்னு சொல்லி கூடும்போது ஆண்டவர் நிச்சயமாக நம்முடைய விண்ணப்பத்தை கேட்பார். ஏன்னா உங்களுடைய வீட்டில் வாசமாக இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லி தாவீது சொல்கிறான். பாக்கியவான்கள் பாக்கியம் செய்தவர்கள் தான் ஆலயத்தில் வாசம் பண்ணுவார்கள். நான் ஆலயத்தை ஆலய பணியை நான் மிகுந்த ஆர்வத்தோடு செய்யணும். ஆலயத்தில் எந்த ஒரு காரியம் வந்தாலும் ஆர்வத்தோடு கூட. ஏன்னா நம்ம வீட்டில் நம்முடைய காரியத்தை நம்ம எவ்வளோ மனமகிழ்ச்சியோடு கூட பார்ப்போம். அதை விட ரெட்டிப்பான மனமகிழ்ச்சியோடு கூட ஆலயத்தில் நாம் பங்கு பெறணும், ஆலய பணிகளை செய்யணும். ஆண்டவர் நிச்சயமாக அந்த ஆலயத்தில் இருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கையோடு கூட நம்முடைய கவலைகள் கண்ணீர்கள் எல்லாவற்றையும் நம்ம அதில் சிந்தணும். ஏன்னு கேட்டால் நம்ம அங்கே பார்க்குற எல்லாரும் இயேசுவின் ரத்தத்தாலே கழுவப்பட்ட நம்ம சகோதர சகோதரிகள். ஆலயத்திலே ஆண்டவருக்கு பதிலாக ஆண்டவருடைய மகனாக நம்ம உருவானவரை பார்க்கிறோம். உண்மையிலேயே ஆண்டவருடைய சித்தம் நிறைவேற அவள் சொல்கிற வார்த்தைகள் வசனங்கள் எல்லாவற்றிலும் நாம் ஒட்டு கவனித்து ஆண்டவருடைய நாம மகிமைப்படும்படியாக ஆலயத்திற்கு மனமகிழ்ச்சியோடு கூட சென்றோமானால் இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை நிச்சயமாக ஆண்டவர் தருவார். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த டிவி பார்க்கிற அனைவரும் ஆலயத்திற்கு மனமகிழ்ச்சியோடு கூட செல்லுங்க, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க, தேவனுக்கு சாட்சியாக இருங்க. எங்கள் குடும்பத்திலே அற்புதம் செய்த ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலும் பல அற்புத அதிசயங்களையும் செய்ய வல்லவராயிருக்கிறார். நிச்சயமாகவே இந்த டிவி நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவரும் இவ்வளவு நாள் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, இனிமேல் ஆலயத்திற்கு செல்லுங்கள். உங்கள் கவலைகள் கண்ணீர்கள் எல்லாவற்றையும் ஆலயத்திலே ஆண்டவரிடத்திலே முறையிடுங்கள். தேவன் நிச்சயமாக ஒரு நல்ல வாழ்க்கை உங்களுக்கு தருவார். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமீன்.